தீரன் உணவு வாங்க வெளியே சென்ற அந்த நேரம் தீரனது கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்த ராஜ் அந்த அறையிலேயே ஒரு ஓரமாக அமர்ந்திருந்த சம்யுக்தாவை மீண்டும் அந்த விபச்சார விடுதிக்கே வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றான். தீரன் வீட்டுக்கு சென்ற பெண் எப்போதும் நடு இரவில் அல்லது விடிந்துதான் திரும்ப அந்த விடுதிக்கு வருவாள். ஆனால் சம்யுக்தாவை ராஜ் 3 மணி நேரத்தில் திருப்பி அழைத்து வந்ததும் குழம்பி போய் அவனையே மேலும் கீழும் பார்த்தால் அந்த விபச்சார கூடத்தின் தலைவியும் உரிமையாளருமான ஜெயந்தி. மிகப்பெரிய சிம்மாசனம் போன்ற ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு அங்கு இருக்கும் அனைத்து பெண்களையும் மிரட்டி வேலை வாங்கும் அவளை கண்டு அங்கு வந்து போகும் ஆண்களே பயம் கொள்வர். என்னடா குட்டிய உடனே கூட்டிட்டு வந்துட்டா? அந்த தீரம் பையன் அப்படிலாம் எந்த பொண்ணையும் உடனே அனுப்பி வைக்க மாட்டானே. இவ ஏதோ கலாட்ட பண்ணிருக்காக்கா அவங்கிட்ட. இவள அந்த வீட்டுல விட்டுட்டு நான் அந்த தெருவிலே தான் கார்ல நின்னுட்டு இருந்தேன். அவங்க ஏதாச்சும் நம்ம கிட்ட வம்பு பண்ண மாதிரி அவங்கிட்டயும் வம்பு பண்ணுவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த தீரன் பைய கொஞ்ச நேரத்திலேயே கார்ல எங்கேயோ கிளம்பி போயிட்டான். அதான் இவள போய் இழுத்துட்டு வந்துட்டேன். ஒழுங்கா உன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவளை நம்ம வழிக்கு கொண்டு வா. ராஜ் அங்கிருந்து வேகமாக சென்று விட ஜெயந்தி அருகில் நின்ற அவளது கையால் குமாரை திரும்பி ஒரு பார்வைதான் பார்த்தாள். உடனே அவன் தான் இடுப்பில் சுற்றி இருந்த பெல்ட்டை அவிழ்த்து கொண்டே சம்யுக்தாவை நோக்கி சென்றான். அவன் எதற்கு இவ்வளவு வேகமாக அவளை நெருங்குகிறான் என்பதை உணர்ந்த சக பெண்கள் சம்யுக்தாவை பயத்துடன் பார்க்க, ஒன்றுமறியாத சம்யுக்தாவோ குமாரை திருதிருவென விழித்தபடி பார்க்க அவளின் காலில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். வலியில் வீச்சென்ற சம்யுக்தா கத்த அவளின் இரு கைகளையும் பின்னால் இருந்து வளைத்து பிடித்து கொண்டு வலியில் அவள் கதறுவதை வேடிக்கை பார்த்த ஜெயந்தி தன் இருக்கையிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். வந்தவள் வாயில் கொதிப்பி வைத்திருந்த வெற்றிலை பாக்கு எச்சிலை அருகிலிருந்த துளசி செடியில் துப்பிவிட்டு குமாரிடமிருந்து பெல்ட்டை வாங்கினாள். ஏண்டி, நாங்க கஷ்டப்பட்டு பெரிய பெரிய ஆளுங்களை கையில புடிச்சு வச்சிருந்தா நீ ஒவ்வொரு கஸ்டமரையும் வரட்டி விட்டுட்டு இருக்கியா? நேத்து இங்க வந்த அந்த எம்எல்ஏ கிட்ட படுக்கிறதுக்கு உனக்கு இன்னாடி கஷ்டம்? அவனை செருப்பு தூக்கி அடிச்சது மட்டும் இல்லாம கைய கடிச்சு குதறி வச்சிருக்க. அவன் இனிமே இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு அந்த தீர பயலுக்கு அனுப்பி வச்சா அதுக்கும் அம்மாளுக்கு நோவுதோ? அந்த எம்எல்ஏ ஒரு பொண்ணுக்கு 25,000 அளந்து கொடுப்பான். ஆனா இந்த தீர பணத்தை அள்ளி வீசுவாண்டி. ஆனா நீ அவனுங்க ரெண்டு பேரையுமே திருப்தி பண்ணல. உன்னை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து எனக்கு நானே சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குடி. ஏண்டி இப்படி பண்ற? ஜெயந்தி பெல்ட்டால் அவளின் கையில் அடிக்க அவள் அலறி கத்திய சத்தம் அங்கு இருந்த அந்த ஏரியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. அக்கா ரொம்ப அடிக்காத, செத்துறப்புறா. பாவம் சின்ன பொண்ணு வேற. கொஞ்ச நாள் போகட்டும் அக்கா. இங்க இருக்கிற பொண்ணுங்களோட கொஞ்ச நாள் பழகுனா அவளுங்க இவளுக்கு என்னென்ன எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாளுங்க. இவளை இங்க வச்சிருந்தா நமக்கு தாண்டா வீண் வரையும். இவளை பார்த்தாலே நம்மள விட்டு போன அந்த 2 கிராக்கி பாட்டி தாண்டா ஞாபகம் வருது. ஜெயந்தி மீண்டும் சம்யுக்தாவை அடித்தாள். அக்கா இரு, அடிச்சு இவளை காலி பண்ணிடாத. நான் சொல்றது கேளு. இவதான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப அழகான பொண்ணு. பார்த்தாலே பயலுவெல்லாம் பறப்பானுங்க. இவளால நம்ம ரேஞ்சே மாறப்போகுதுக்கா. நீ ஏன் இப்ப இப்படி அடிச்சு அவளோட முகத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க? இந்த சனிய இதுக்கு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. இவ்வளவு அடிக்கிறோம் பேசுறோம், ஆனா எதுக்காவது வாய திறந்து சரின்னு சொல்றாளா பாரு. ஜெயந்தி பெல்ட்டை அடிப்பதற்காக ஓங்கி இழுத்தாள். பின்னால் சென்ற பெல்ட் முன்னால் வரவில்லை. அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்க்க அந்த பெல்ட்டை தன் கையில் சுற்றி வளைத்துக் கொண்டு நின்றான் தீரன். சம்யுக்தா கீழே விழுந்து வலியால் அழுது கொண்டிருப்பதை கோபத்துடன் பார்த்தான் தீரன். ஜெயந்தியின் பக்கம் கண்கள் திரும்பும் போது அனல் கக்கும் பார்வையாக இருந்தது. வாங்க வாங்க, நீங்க மறுபடியும் திரும்பி வருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எல்லாம் அந்த கடவுளோட கிருபைதான். சற்றும் கூச்சமே இல்லாமல் அவனை பார்த்து ஜெயந்தி கூற அவளை பார்க்கவே பிடிக்கவில்லை தீரனுக்கு. இந்த பொண்ண போட்டு இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துற அளவுக்கு என்ன தப்பு பண்ணா இவ? அவன் கர்ஜனை குரலில் கேட்க ஜெயந்தி அவனின் கேள்வியில் இருந்த திமிரை புரிந்து கொண்டாள். அது எங்க இஷ்டம், அத பத்தி நீங்க எதுவும் கேட்க கூடாது. நீங்க இப்ப வந்தது எதுக்கோ அதை மட்டும் பாருங்க. நீங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவளுக்கு பிடிக்கலன்னா ஏன் அவளை டார்ச்சர் பண்றீங்க? அப்போது அங்கு நின்ற குமார் குறுக்கிட்டான். நாங்க சொல்றத கேட்டாதான் இங்க வேலையே. அப்படி செய்யலன்னா இப்படிதான் திருத்தி செய்ய வைப்போம். அவளை எப்படி எங்க வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் 20 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்தவளை சும்மா உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? நான் அதை விட அதிகமா தரேன். அவளை என் கூடவே அனுப்பி வச்சிருங்க. அக்கா இவன் நம்மளை ஏமாத்த பாக்குறான்.
இவன் பேச்ச நம்பி வெயிட் கைய விட்டுடாத. குமார் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஜெயந்தி அவனை முறைத்து பார்த்தாள். பிறகு தீரனை நோக்கி திரும்பினாள். அதிகமானா? 20,01,00,000? நகைத்தாள் ஜெயந்தி. அது ஒரு நகைச்சுவை என்று நம்பி அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். தீரன் தரையில் விழுந்து துடித்துக் கொண்டிருந்த சம்யுக்தாவை கண்டதும் அவனின் மனம் சற்றே கலங்கிதான் போனது. வேண்டாங்கா, அவ இங்க இருந்தாதான் நமக்கு பொழப்பு ஓடும். எத்தனை நாள் தான் பழைய டிக்கெட்டுகளை வச்சே காலம் ஓட்டுறது? இவன் பேச்ச நம்பி ஏமாந்துடாத. வாய மூடுடா. சரி தம்பி, இப்ப இவளை இழுத்துட்டு போனா எவ்வளவு காசு எங்களுக்கு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணும்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். 20,00,000 இவளை வாங்கிட்டு வந்தோம். நீங்க ஒரு 30,00,000 கொடுத்துட்டு இந்த சாணியை நான் இழுத்துட்டு போங்க. கன நேரம் கூட யோசிக்கவில்லை தீரன். தன் கோட் பாக்கெட்டிலிருந்து செக் புக்கை எடுத்து அதில் ஏதோ கிறுக்கி ஜெயந்தியிடம் கொடுத்துவிட்டு சம்யுக்தாவை குழந்தை போல தூக்கி கொண்டு அங்கிருந்து அழைத்து சென்றான். அவன் சம்யுக்தாவை அழைத்துச் செல்வதை பார்த்து கொண்டு நின்ற ஜெயந்தி அப்போதுதான் தீரன் கொடுத்த செக்லீஃபை பார்த்தாள். அதில் அவன் எழுதி கொடுத்திருந்த பண மதிப்பை கண்டதும் அதிர்ந்து போன ஜெயந்தி அவளை அழைத்துச் சென்ற தீரனை விழிப்புதிங்கு போய் பார்த்து கொண்டிருந்தாள். அதில் 50,00,000 என்று எழுதியிருந்தது. இந்த குண்டம்மாவால நான் கரெக்ட் பண்ண வச்சிருந்த பொண்ணை இழந்துட்டேனே. 20,00,000 வாங்கிட்டு வந்து 50,00,000 வித்துட்டாளே. சரியான மூலக்காரி தான் இவ. ஆனா சம்யுக்தாவை என்னைக்காவது ஒரு நாள் அடையாம விட மாட்டேன். உன் உடம்ப ருசி பார்க்காம விட மாட்டேன்டி. குமார் மனதில் முணுமுணுத்துக் கொண்டே தன் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டான். தன் வீடு வந்ததும் காரிலிருந்து இறங்கியவன் அவளை திரும்பி பார்த்தான். குமார் சம்யுக்தாவின் காலிலேயே பெல்டால் அடித்ததால் கால் வீங்கி போயிருக்க அவளை காரிலிருந்து இறக்கிவிடும் நோக்கத்தில் அவளின் அருகில் சென்ற தீரனை கண்டதும் திடுக்கிட்டு போய் பயந்து கொண்டே நகர்ந்து செல்ல தீரனிற்கு என்னவோ போல இருந்தது. நான் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன், எதுவும் பயப்படாத. நான் உன்னை இனிமே பத்திரமா பாத்துக்கிறேன். அவளின் கையை பிடித்து காரிலிருந்து கீழே இறக்கிவிட்டான் தீரன். அவள் நடக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அவளின் நிலையை கண்டவன் உடனே தன் இரு கரங்களிலும் அவளை பூ போல மீண்டும் தூக்கி கொண்டான். அவளின் இடையில் அவனது கை இருக்க அது தீரனுக்கு தெரிந்தாலும் அதை பெரிது பிடித்துக் கொள்ளாமல் அவளை தூக்கி சென்று ஒரு அறையில் சென்று மெத்தையில் அமர வைத்தான். தீரனின் ஒருவரி கேள்விக்கு சற்று நிமிர்ந்து மட்டும் பார்த்தாள் சம்யுக்தா. உனக்கு உண்மையாவே உன் நேம தவிர வேற எதுவும் தெரியாதா? அவன் கேட்ட கேள்விக்கு ஆம் என்று மட்டும் தலையசைத்தாள் சம்யுக்தா. சட்டென அவனின் தோளின் மீதே மயங்கி விழுந்தாள். அவள் மயங்கி விழுந்ததும் அதிர்ந்து போனவன் அவளை எழுப்ப முயற்சி செய்ய சம்யுக்தா கண்முழிக்கவே இல்லை. சிறிது தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்ததும் எழுந்து கொள்ளாமல் இருந்த சம்யுக்தாவை பார்த்த வண்ணம் நின்றவன் உடனே தன் அலைபேசியை எடுத்து மருத்துவருக்கு போன் செய்தான். கேளுங்க Falling for the Call Girl audio series உங்க குக்கு FM app ல. Download the app now.